ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் என்ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனியை வந்து நம்ம எந்த மாதிரி பை பண்ணணும் பார்த்திங்கன்னா, எப்பப்பெல்லாம் வந்து அந்த கம்பெனி வந்து கரெக்ஷன் கொடுக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வீடியோவை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து எங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு எங்கே வந்து எக்ஸிட் ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா, நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசிஎஸ். ஓகேங்களா, இந்த டிசிஎஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து கிடைக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இங்கே ஒரு இடத்துல, இங்கே ஒரு இடத்துல, இங்கே பாருங்கள், இங்கேயே ரெண்டு இடத்துல வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஒரு இடத்துல, அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல. சரிங்களா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் வந்து உள்ள ட்ரெண்ட் லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் நடந்து ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, கடைசியாக வந்து ஹை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வரைக்கும் ஹை போயிருக்கு. 4000 போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3560 பக்கத்தில் வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 450 பக்கத்தில் வந்து லைஃப் டைம் ஹையிலேருந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக பை பண்ணுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். ஸோ இதுக்கான அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், நல்ல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே எதிர்பார்ப்போம். நம்ம அதை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுப்போம். ஒன்லி வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் இருக்கணும். ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்கலாம். பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிறதே நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா, அதாவது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்டான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து வந்து பாருங்கள் இந்த இடத்துல இங்கே ஒரு சப்போர்ட்டு, மறுபடியும் இங்கே ஒரு சப்போர்ட்டு, அப்புறம் இங்கே மறுபடியும் சப்போர்ட். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமான ஒரு சப்போர்ட், இதை கிட்டு கீழே விடமாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 200 EMI பாருங்கள். 200 EMI கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சப்போர்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ 200 EMI பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் எல்லாமே பாருங்கள், இதுவும் 200 EMI முன்னாடி 200 EMI பக்கத்துலேயே வந்து ரன் ஆகி தான் மார்க்கெட் நல்லா போயிருக்கு. அடுத்த மாதிரி இந்த இடத்துலையும் அப்படி தான் நடந்திருக்கு, இந்த இடத்துலையும் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 200 EMI பக்கத்தில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் மூமெண்ட் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மூவ்மெண்ட் நடந்துருக்கு பாருங்கள். கடைசியாக ஒரு 3 நாள் அதோட ஃபுல் க்ரீன்ஸ் கண்டிவ். நிஃப்டி வந்து என்ன தான் வந்து மேலேங்கிலையும் ஆட்டம் போட்டாலும் இந்த ஸ்டாக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி வால்யூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் தான் கொடுத்துருக்கு லாஸ்ட் 3 நாளில். ஸோ இந்த மாதிரி நிறையா மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறனால ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ரொம்ப நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறனால ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரெண்டு விதமாக பை பண்ணலாம். என்ன கேட்டால் பெஸ்ட் பை ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3440. ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் பக்கத்தில் தான் வந்து நம்ம பை பண்ணணும். சரிங்களா, ஸோ இங்கேயே பை பண்ணிருக்கணும், அதை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் சப்போர்ட் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்ணை மூட்டு வந்து நம்ம வந்து பை பண்ணிடலாம். பை பண்ணிவிட்டு இந்த 200 EMI கீழே வந்து மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து லாஸ் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். சரிங்களா, அப்படி இல்லை எனக்கு வந்து அங்கே வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஹை, இந்த கேண்டிலோட ஹை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3575 இருக்குது. சரிங்களா, இந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணிக்கலாம். இது நீங்கள் நல்லாவே பார்த்தாவே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்குது. சரிங்களா, ஒரு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகி
மார்க்கெட்டும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து நெக்லைனு, இந்த நெக்லைனை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் வந்து மேலே நிற்கலை. ஸோ மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லென்த்து கூட இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்துடலாம். சரிங்களா, இந்த லென்த்து டார்கெட் வந்து இங்கே வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 4300 பக்கத்தில் டார்கெட் வந்து கிடைக்கும். சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கையிலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடணும். உங்களோட ரிஸ்க்கோட கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு வந்து நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா 4328, சரிங்களா, 4300 வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ ரிஸ்க் ரிவார்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இல்லை. அதாவது ரெண்டு விதமான என்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து இந்த நெக்லைனை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய என்ட்ரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டத்தில் என்ட்ரி எடுக்கக்கூடிய. இந்த பாட்டத்தில் மேக்ஸிமம் என்ட்ரி எடுக்க பாருங்கள். இந்த இடத்துல எடுத்திங்கன்னா நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் பாருங்கள் ரிவார்டு வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 1:6.5 பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல மாற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 1:3 வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1:3 தான் நமக்கு தேவையானதும். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1:3 வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து லாங் டைமுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இப்போவுமே வாங்கலாம், அப்படி இல்லை கீழே இறங்கினாலும் வாங்கலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி இந்த 200 EMயும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வெயிட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனலாக பர்சனலாக ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா கூட நான் கீழே வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலமாக வந்து நீங்கள் டவுட் வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். சரி, ஓகே, தேங்க்யூ.